back to Lakshmi's Panty. இன்னைக்கு நம்ம பீட்ரூட் சாலட் எப்படி பண்றதுன்னு பார்க்க போறோம். இது ரொம்ப ஈஸியா ரொம்ப குவிக்கா நம்ம வீட்ல பண்ணிடலாம். பாங்க எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். நான் வந்து 200 கிராம்ஸ் பீட்ரூட் எடுத்திருக்கேன். இது வந்து அபவுட் 2 கப்ஸ் நம்ம ஷ்ரெட் பண்ணி வச்சோனாக்க துருவி வச்சோனாக்க ஒரு 2 கப்ஸ் கிடைக்கும் நமக்கு. ஒரு கால் கப் நடுக்கடலை எடுத்திருக்கேன், கால் கப் வால்நட் எடுத்திருக்கேன். உங்களுக்கு வால்நட் கிடைக்காது இல்லை வால்நட் பிடிக்காதுன்னு நினச்சிங்கன்னா நீங்கள் ஒரு ஹாஃப் கப் இந்த பீனட்ஸ் எடுத்துக்கலாம். சால்ட் டு டேஸ்ட் நான் ஒரு ஹாஃப் டீஸ்பூன் சால்ட் எடுத்திருக்கேன். ஒரு பெரிய எலுமிச்சம்பழத்தில் நான் ஒரு பாதி எடுத்திருக்கேன். ஒரு 25 கிராம்ஸ் ஃப்ரெஷ் ஜிஞ்சர் எடுத்திருக்கேன். நமக்கு இந்த இந்த இன்க்ரீடியன்ஸ் மட்டும்தான் நமக்கு தேவை. இதை வச்சே இந்த டேஸ்டியான சாலட் எப்படி பண்ணான்னு பார்க்கலாம். இந்த நடுக்கடலையும் வால்நட்டையும் ஒரு 1 to 2 ஹவர்ஸ் நல்லா சோக் பண்ண போகிறேன். நான் இந்த பீட்ரூட்டை வந்து நல்லா தொளி சீவி அதுக்கப்புறமா வந்து ஸ்ட்ரெட் பண்ணி எடுத்து வச்சுக்க போகிறேன். அதே மாதிரி இந்த ஜிஞ்சரையும் நல்லா தொளி சீவி ஸ்ட்ரெட் பண்ணி எடுத்து வச்சுக்க போகிறேன். ஒரு 2 ஹவர்ஸ் நான் ஊற வச்ச பீனட் நல்லா ஊறிடுச்சு. இதை நான் வந்து இப்படி பீல் பண்ணிக்க போகிறேன். இப்படி பண்ணால் இது பீல் ஆகிடும். நான் கால் கப் வால்நட் ஊற வச்சேன். ஒரு 2 ஹவர்ஸ் ஊறின வால்நட் இது. இதை நான் பொடியாக சாப் பண்ணிக்க போகிறேன். இதுலேயும் ஸ்கின் இருக்கும், வேணும்னா நீங்கள் ரிமூவ் பண்ணிக்கலாம். நான் ஸ்கின்னோட தான் போட போகிறேன். இன்கிரீடியன்ஸ் எல்லாம் ரெடியாக இருக்குது. நம்ம வந்து இப்போ சாலட் அசம்பிள் பண்ணிடலாம். நான் ஃபஸ்ட்டு நம்ம துருவி வச்ச பீட்ரூட் 2 கப்ஸ் ஆஃப் பீட்ரூட் இல்லை நான் துருவி வச்ச இஞ்சி இது ஒரு 20 to 25 கிராம்ஸ் இஞ்சி இருக்கும். சால்ட் நான் ஒரு ஹாஃப் டீஸ்பூன் சால்ட் எடுத்துருக்கேன். நீங்கள் உங்கள் டேஸ்ட்டுக்கு போட்டுக்கலாம். கால் கப் வால்நட் ஊற வச்சு சாப் பண்ணி வச்சது. கால் கப் பீனட்ஸ் ஊற வச்சு பீல் பண்ணி வச்சது. இப்போது நம்ம லெமன் ஜூஸ். உங்கள் புளிப்புக்கு தக்கன நீங்கள் லெமன் போட்டுக்கலாம். இது ஒரு பெரிய லெமனில் ஹாஃப் லெமன் இருக்குது. இட்ஸ் அபவுட் 3 டீஸ்பூன்ஸ் இருக்கும். நான் அதெல்லாத்தையும் போட போகிறேன். இந்த எல்லா இன்க்ரீடியன்ஸையும் ஒன்றா போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. நம்ம சாலட் ரெடி ஆகிடும் சாப்பிட்றதுக்கு. நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.